ராமநாதபுரம் வரை ஹைட்ரோ கார்பன் தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைவர் ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் பூம்புகார் முதல் தஞ்சை வரை பரப்புரை பயணம் செய்தனர். அவர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்த காவல்துறை பல்வேறு இடங்களில் நடைபயணத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது. துண்டு அறிக்கை வழங்கி பரப்புரை செய்ய கடும் கெடுபிடி விதித்தனர். எனினும் போராட்டம் தஞ்சையை வந்தடைந்தது. அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மீத்தேன் ஜெயராமன் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பழைய கிணறு அனுமதிகள் மூலம் புதிய கிணறுகளை ONGC அமைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் வரை ஹைட்ரோ கார்பன் தடை மண்டலமாக இருக்குமாறு மாற்றக் கூறினர். இதனிடையே விலை நிலங்கள் அனைத்தும் விற்பனை நிலங்களாக மாறிவிட்டது என சுட்டிக்காட்டிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு குழு, ஒருங்கிணைந்த பாசன மற்றும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டம் 2020 திருத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஐந்து மடங்கு உப்பான நீரை தரப்பணம் பண்றேன்னு சொல்லி ONGC இடையில் இருக்கக்கூடிய பாறை தடுப்புகளை எல்லாம் உடைத்தெறிந்து கீழே இருக்க உப்பு நீரும் மேல 300 அடி வரை இருக்கக்கூடிய நல்ல நீரையும் ஒன்றாக ONGC கலந்துடுச்சு. இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் 2020 வந்தது. ஆனால் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அது தடை செய்தது, பழைய திட்டங்களை தடை செய்யல. எது படுகையை பாழாக்கியதோ அந்த திட்டங்கள் தடை செய்யப்படாததால் இன்று வரை பாழாகுதல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது.